ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து ரீசைக்கிள் பின் வந்து மிஸ் ஆச்சுன்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணி திரும்ப கொண்டு வர்றது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து ரீசைக்கிள் பின் வந்து ஃப்ரண்டில் வியூ ஆகாது, அதாவது டெஸ்க்டாப்பில் வந்து வியூ ஆகாது. நம்ம ரெக்கவர் பண்ணி ஃப்ரண்டில் எப்படி கொண்டு வர்றது, அதாவது டெஸ்க்டாப்பில் எப்படி கொண்டு வர்றது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு செட்டிங்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ரீசைக்கிள் பின் வந்து ஃப்ரண்டில் வந்துடும். ஸோ அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், பர்சனலைஸ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் தீம்ஸ் ஆப்ஷனை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சப் வீடியோ ஓப்பன் ஆகும். ரீசைக்கிள் பின் செலக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள், ரீசைக்கிள் பின் வந்து திரும்ப அங்கே வியூ ஆகும் உங்களோட டெஸ்க்டாப் பேஜில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.